அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் குழந்தைகள் பிரைவேட் கோச்சிங் சென்டருடைய ஆன்சர் கீ பேஸ் பண்ணி உத்தேசமாக என்ன மார்க் வரும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பெற்றோர்களுக்கும் தங்கள் குழந்தைகளுடைய மார்க் உத்தேசமாக தெரிஞ்சிருக்கும். அப்போது நமக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, இல்லை பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் கிடைக்குமா, இப்படி ஆர்வம் நிறையா இருக்குது. மாணவர்கள் நிறைய ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்குறீங்க. அதுக்கான பதில்கள் கொடுத்துட்டு தான் இருக்கணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் ஒரு கல்லூரி எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. நீட் எக்ஸாமினேஷனில் தமிழக மாணவர்கள் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய மார்க் வாங்குறீங்க. பட் கிடைக்கலன்னா அப்போ அது காரணம் கிடையாது. காம்படிட்டிவ் ஃபீல்டு, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், இடங்கள் குறைவாக இருக்கிறதுனால. ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜோடு சேர்த்து பார்க்கும்போது 4 மாணவர்களை 1 மாணவர்கள் தான் கிடைக்குது. 3 குழந்தைகளுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா 75% கிடைக்கிறதில்ல, 25% கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ அடுத்தது என்ன செய்யலாம், வேறு படிப்பை தொடரலாமா, அப்போ நமக்கு எதிர்பார்க்குற கல்லூரி கிடைக்கலன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ். மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அது மட்டும் தான் காரணமா, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், அது குடும்ப சூழ்நிலைகள். அப்போது நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல, பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு போறக்கான பொருளாதார சூழ்நிலைகள் ஒத்து வராமல் இருக்கலாம், லோன் கூட போட்டி படுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதனால மாணவர்கள் அவங்க ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்போது எவ்வளவு மாணவர்கள் எடுக்காமல் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இவ்வளவு மாணவர்கள் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வேண்டாம், நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பொறுத்தும் மாறுங்க. ஸோ அது மட்டுமா, நியூ மெடிக்கல் காலேஜ் வருது, ஒரு புது கல்லூரிகள், 2 கல்லூரிகள் போன வருஷம் 3 கல்லூரி வந்ததுங்க, 2 கல்லூரி பிளஸ் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு கல்லூரி வரும்போது அப்போ மாற்றங்கள் இருக்குது. ஸோ அடுத்தது நிறைய மாணவர்கள் ஃபஸ்ட் டைம் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல. அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காத கேட்டகரியில் இருக்குது, ஆனால் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட் பண்ணுறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ரிப்பீட் பண்ணி நிறைய மாணவர்கள் மார்க் வாங்குறாங்க. ஸோ அதெல்லாம் மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நிறைய குழந்தைகள் ரிப்பீட் பண்ணுறாங்க, ரீரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக்டரும் கண்டிப்பாக கட் ஆஃப் மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர் இருக்கிறதுனால நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டாலுமே அந்த கட் ஆஃப் நிரந்தர கிடையாது, இந்த கட் ஆஃப் மாறுதலுக்கு உட்பட்டது. இது ஒரு சேஃப் மார்க், அது நமக்கு வந்து ஒரு சேஃபாக இந்த மார்க் இருந்தால் கிடைக்கலாம், அடுத்ததெல்லாம் என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறோம். இதை பார்த்து நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் ரிலேட்டடான டவுட்ஸ், கவுன்சிலிங் டவுட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் 9 முதல் 10 வரைக்கும் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில் அப்படிங்கிறதுல நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மை செல்ஃப் அண்ட் மை டாட்டர் கோயிங் டு கம்ப்ளீட் தி எம்பிபிஎஸ் ஷார்ட்ஸ் பண்ண டைம், அவங்களும் கைடன்ஸ் ப்ராசஸ் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அவங்க தான் உங்களுக்கெல்லாம் டவுட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இல்லை சார், எனக்கு இதை தாண்டி எனக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, நாங்கள் 3 மோட் ஆஃப் கைடன்ஸஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணுவோம், அப்டேட்ஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், இது ரிலேட்டடாக எல்லா அப்டேட்ஸும் பண்ணுவோம், சாய்ஸ் ஃபில்லிங்கு கைடன்ஸ் கொடுப்போம். அப்போ ஆல் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ், 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் ப்ராசஸ் இருக்கு, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லுங்க, எங்களுக்கு கைடன்ஸ் நீடுன்னு சொல்லுங்க, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ ஃபோன் மூலமா கைடன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நீங்க நீட் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நீங்க எங்களை அப்ரோச் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கூட கொடுத்து பண்ணலாம். நிறைய மாணவர் குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மோட்டிவ். ஸோ அதே நேரத்தில் கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 2022 எந்த மாதிரி இருந்தது, 2023 எந்த மாதிரி இருந்தது, 2024 நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எது சேஃப் மார்க் அப்படின்னு பார்க்கலாங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனில் 2022 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதில் கொடுத்துருக்கோம், இந்த ப்ளூ இங்கில் கொடுத்துருக்கிறது கம்யூனிட்டி ரேங்க், ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க், கட் ஆஃப் என்ன மாதிரி இருந்திருக்கு, இது ரவுண்ட் 3 எடுத்திருக்கோம், இங்கே ரவுண்ட் 2 கட் ஆஃப் எடுத்திருக்கோம். ரவுண்ட் 3 கொஞ்சம் தான் மாற்றங்கள் இருந்தது, ஏன்னா யாராலும் சேராமல் போகிறாங்களோ, ஸோ அதில் மட்டும்தான் மாற்றங்கள் இருக்கும். இதை தெளிவாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க், ஓப்பன் கேட்டகரிக்கு 5646 கட் ஆஃப் மார்க், 474. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 3827, 452 க்ளோஸ் ஆச்சுங்க. பிசிஎம் 341 458, எம்பிசி 1822 439, எஸ்சி 1238 343 மார்க்கில் க்ளோஸ் ஆச்சுங்க. எஸ்சிஇ 258 261 மார்க்கில் க்ளோஸ் ஆச்சு. எஸ்டி 92 214 மார்க்கில் க்ளோஸ் ஆச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டோடைய கட் ஆஃப். ஸோ 2023 நான் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு சிலர் வந்து வேற கட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க, பட் அது தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃபாக இருக்கும், ஸ்டே வேகன்சி கட் ஆஃபாக இருக்கும், அது வந்து கரெக்டாக சேஃப்னு சொல்ல முடியாது. அதனால நான்
செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எடுத்திருக்கேன். செகண்ட் ரவுண்ட்ல ஓபன் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் ரேங்க் 6334 க்ளோஸ் ஆச்சு, 502 மார்க் வரைக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டியில கிடைச்சதுங்க. பிசிஏ பொறுத்தவரைக்கும் 3920 493, இங்க பெரிய ரேங்க் டிஃபரன்ஸ் கூட இல்லை. காரணம் காம்படிஷன், நிறைய மாணவர்கள் படிக்கலாம் அப்படின்னு முன் வர்றாங்க, அதனால நமக்கு ரேங்க் பெரிய சேஞ்சஸ் இல்லைங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் நல்ல ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கு, 389 481 முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க், உங்க கம்யூனிட்டியில அது அந்தந்த கேட்டகரியில என்ன ரேங்க் இருந்தீங்க. எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் 2073 ரேங்க் அவை கிடைச்சது, 474 க்ளோஸ் ஆச்சுங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1355 394, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 309 ரேங்க், 315 மார்க்ல க்ளோஸ் ஆச்சு. எஸ்டி 90 ரேங்க் அண்ட் 301 மார்க்ல க்ளோஸ் ஆச்சுங்க. அப்போ இந்த வருஷம் நமக்கு ரேங்க் அப்படிங்கிறது, புது மெடிக்கல் காலேஜ் வருது, நியூ மெடிக்கல் காலேஜ் வருது, ரெண்டு காலேஜ் வருது, மூணு காலேஜ் வருதுன்னா மாற்றங்கள் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு 6500 ரேங்க் வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இது 6000 முடியலாம், 6300 முடியலாம். அப்போ பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிட்டியில் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் 4000 ரேங்க்ல இருந்தீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 400 ரேங்க் இருந்தீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம். எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் 2100 ரேங்க்ல இருந்தீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும். இது புது மெடிக்கல் காலேஜ் வருதுன்னா மாற்றங்கள் இருக்கும், மாணவருடைய ப்ரிஃபரன்ஸ் அதிகமாச்சுன்னா மாற்றங்கள் இருக்கும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1400 ரேங்க் வரை கிடைக்கலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 310 ரேங்க் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 100 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் 107 போயிருக்கு. பட் இதெல்லாமே குடும்ப பொருளாதார சூழ்நிலைகள் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. நம்ம சொல்கிற மார்க்கு தான் வரும்னு நினச்சிட்டு நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இது எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தது என்ன முடிவு பண்ணலாம், நம்ம ரிப்பீட் பண்ணலாமா, வேற கோர்ஸுக்கு பிளான் பண்ணி வைக்கிறது தான். நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணுங்கள், கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதில் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒருவேளை அடுத்தது என்ன படிப்புக்கு நம்ம பிளான் பண்ணி வைக்கிறக்கும் உள்ள ரிப்பீட் பண்ணலாமா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் முடிவெடுக்கிறக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நமக்கு ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் என்ன மார்க் சேஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு 525 அல்லது 520+ 520 மார்க் மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். 520-525 இருந்தீங்கன்னா சேஃப் மார்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இங்கே பாருங்கள், 493 இருக்குது, அட்லீஸ்ட் 510 மார்க்காவது கண்டிப்பாக நமக்கு மேலே இருக்குது. 510 மேலே இருந்தீங்கன்னா ஒருவேளை மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்து குறையலாம். பட் பொதுவாக மாணவருடைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த 500 ரேஞ்சில் நிறைய மாணவர்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் குடும்ப பொருளாதார சூழ்நிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பாருங்கள், 481. அப்போது பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு 500 மார்க் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சேஃபாக இருக்கும். எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் 490 மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஃப் மார்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 394 இருக்குங்க, 410 மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃப் மார்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 315 மார்க் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு 330 மார்க் நமக்கு 330 இஸ் அ சேஃப் மார்க், அதுக்கு மேலே இருக்கிறத சேஃப். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 301, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 320 மேலே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக இருக்கலாம். பட் குறையலாம், கூடலாம், பட் இது நிரந்தரம் கிடையாது. மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வரப்போகிறத பொறுத்தும், மாணவருடைய குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்தும், மாணவர்கள் ரிப்பீட் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ ஓசிக்கு 520 மேலே இருந்தீங்கன்னா சேஃப், பிசிக்கு 510 மேலே இருந்தால் சேஃப், பிசிஎம் 500+, எம்பிசி 490+, எஸ்சி 410+, எஸ்சிஏ 330+ அண்ட் எஸ்டி 320+. கண்டிப்பாக இதை வச்சுட்டு நீங்கள் பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்குற கல்லூரி கிடைக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணமும் இருக்குது. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எவர் கிரீன் கார்டன் சேனல் உங்களுடைய மெடிக்கல் அட்மிஷனில் ஒரு பசுமையான வழியில் ஒரு நல்ல வழி காட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.